வெல்கம் டு கிளவர் டெக் தமிழ் யூடியூப் வியூவர்ஸ்க்கு எங்களோட வணக்கம். இப்போ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வாரமாக ரொம்ப பிரபலமாக ட்ரெண்ட் ஆகிட்டு ஒரு சப்ஜெக்டை பற்றி போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு, யூடியூப்பில் போயிட்டுருக்கு, மீடியாவில் சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, நபிகள் நாயகத்தை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளரும் ஒரு அரசியல் ஒரு முக்கியமான ஒரு பிரமுகரும் ஒரு தொலைக்காட்சி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது நபிகள் நாயகத்தை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவிட்டிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து மக்களோட உலகம் முழுக்க எல்லாரோட பார்வைக்கும் இது போயிருக்கு. அது சம்மந்தமாக உலகம் முழுக்க பலவிதமான விவாதங்கள் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் கூட மிகப்பெரிய ஒரு இஸ்லாமியர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதில் நிறைய கலவரம்லாம் ஏற்பட்டு அது முடிஞ்சிச்சு ஒரு வழியாக. இப்போ வெளிநாட்டு அரபு நாட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டுக்கு, எல்லா நம்ம அரபு நாட்டில் உள்ள குவைத்து, கத்தார், சவுதி இந்த நாட்டில் உள்ள எம்பசிலாம் இந்தியனோட அம்பாசிடரை கூப்பிட்டு இதுக்கான விளக்கம் கேட்டிருக்காங்க. இந்திய தரப்புலேருந்து அதுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விளக்கமும் வந்து போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதுனால இதோட பிரச்சனை வந்து அதிகமான தீவிரமாகிட்டே போகுது. வேர்ல்டு இஸ்லாமிக் கவுன்சிலுங்கிற ஒரு அமைப்பு வந்து இது வந்து ஐநா சபையிட்ட முறையிடணும், ஐநா சபை இதை வந்து என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அரபு நாட்டில் உள்ள பெரிய பெரிய மால் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மால்லாம் இந்தியா பொருளை வந்து புறக்கணிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பேனர் க்ளோஸ் பண்ணி, அந்த பொருளை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விற்காமல் அதுக்கெல்லாம் ஒரு பேனர் ஒட்டி நாட் ஃபார் சேல் அப்படின்னு போட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்டு பெரிய மால்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை நம்ம சில ஊடகங்களில் வழியாக நம்ம அதெல்லாம் பார்த்தோம். இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு தீவிரமாகி போகுது. இதை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இங்கே வந்து எல்லா மதத்தினரும் எல்லா மொழி பேசுகிறவங்களும் எல்லா ஜாதியில் உள்ளவங்களும் சமரசமாக ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நாடு இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு பெருமையாக தான். எந்த நாட்டிலையுமே இந்த ஒரு இது கிடையாது. ஒன்று அது வந்து இஸ்லாம் நாடாக இருக்கும், இஸ்லாமியர்கள் வசிக்கிற நாடாக இருக்கும், ஒன்று கிறிஸ்டின் வசிக்கிற நாடாக இருக்கும், ஒன்று இப்போ புத்தர் புத்திஸ்ட் வசிக்கிற நாடு, இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகங்களும் வசிக்கிற நாடு ஒவ்வொரு நாடாக இருக்கும். எல்லா மதத்தில் உள்ளவங்களும் எல்லா இனத்தில் உள்ளவங்களும் எல்லா மொழி பேசுகிறவங்களும் வசிக்கக்கூடிய ஒரே நாடுங்கிற ஒரு பெருமை வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த பெருமை வந்து காலங்காலமாக நம்ம வந்து காப்பாற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்திய நிகழ்வுகள்லாம் வந்து இதுக்கு கொஞ்சம் முரண்பாடாக நடந்துக்கிட்டு இருக்கு. சில அரசியல் லாபத்துக்காகவும் அரசியல் இதை முன்னெடுத்து செல்றதுக்காகவும் மக்களில் வந்து பகடக்காயை யூஸ் பண்ணி மதங்கிற ஒரு இதை ஏற்படுத்தி அரசியல் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு பல விதமான பிரச்சனைகள் இப்போ குறுகிய காலமாக சமீப காலமாக இது வந்து நிறைய அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம மக்கள் என்னன்னா, நம்ம வந்து இது வரைக்கும் வந்து எந்த வித மதத்தில் உள்ளவங்களும் ஒவ்வொரு மதத்தை நோக்கி இந்த மதத்தில் உள்ளவங்க இந்த மதத்தில் உள்ளவங்க நம்ம எதையுமே பாகுபாடு பார்க்கறது கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பாகுபாடாக பார்த்து வாழவே முடியாது. ஏன்னா எல்லா மதத்தில் உள்ளவங்களும் இங்கே சரிசமமாக வேலை செய்கிறாங்க, சரிசமமாக படிக்கிறாங்க, சரிசமமாக எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க. எந்த இந்த மதத்தில் உள்ளவங்க இந்த துறையில் இருக்காங்க, இவங்க மட்டும்தான் இந்த இருக்கணும் இந்த துறையில், இந்த மதத்தில் உள்ளவங்க தான் இந்த துறையில் இருக்கணும் அப்படிங்கிற எந்த பாகுபாடுமே நம்மள்ட்ட கிடையாது. ஒருத்தங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒருத்தங்க போகிறாங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க, அந்த டாக்டர் வந்து வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, நம்ம வியாதி வந்து போகிறவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க, அதுக்காக அவங்க என்ன வைத்தியம் பார்க்காம இருக்காங்க, இல்லை நாங்கள் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும்னு சொல்ல மாட்டாங்க. மனித நேயம் அப்படிங்கிற ஒன்று தான் நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. எந்த இடத்துலையுமே நம்ம மதத்தை முன்னிறுத்துறதே கிடையாது. மக்களாகிய நம்ம எந்த இடத்துல மதத்தை முன்னிறுத்துறது கிடையாது. ஆனால் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க, அவங்களோட ஓட்டு வாங்குறதுக்காகவும் அவங்களோட அரசியல் லாபத்துக்காகவும் மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அதில் அவங்க ஆதாயத்தை அடைஞ்சு அவங்க அரசியலில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு இது நம்மளை வந்து ஒரு பாடகாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம மக்கள் மத்தியில் பல விதமான பிரச்சனைகளை உண்டாக்குறாங்க, பல விதமான பிளவுகளை ஏற்படுத்துகிறாங்க. அது இப்போ சமீபத்திய அரசியல்கள்லாம் அரசியல் நிகழ்வுகள்லாம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நம்ம மக்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒற்றுமையாக மத நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு சந்தர்ப்பமே கிடைக்காது.
நம்ம ஒவ்வொருத்தர்களும் புரிஞ்சுக்க, ஒவ்வொரு மதத்துல உள்ளவங்களும் சகோதரர்கள், நம்மள சகோதரர்களா இருக்கிறோம். எந்த மதமா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், எந்த மதத்துல உள்ளவர்களையும் நம்ம சகோதரத்துவமா தான் நம்ம பழகிட்டு இருக்கோம். அவர்கள் எல்லாமே சகோதரர்கள். நம்ம ஒருத்தங்க ஒரு மதத்துல உள்ளவங்க ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிளட் தேவைப்படுதுன்னா அதை கொடுக்கறவங்க எந்த மதத்துல உள்ளவங்க நம்ம பாக்குறது கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் சீரியஸா போறாங்க, ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் எந்த மதத்துல உள்ளவர், அவர்கிட்ட தான் நம்ம வைத்தியம் பார்ப்போம், நம்ம போக முடியுமா? அந்த மாதிரி தான் நம்ம செத்து போயிருவோம். அப்ப நம்மளுக்கு வந்து வேலை, நம்மளுக்கு வேலை ஆகணும், நம்ம உயிர் பிழைக்கணும், நம்மளுக்கு ரத்தம் தேவைப்படும் அப்படிங்கிறப்ப மட்டும் நம்ம எந்த மதத்தையுமே நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா இந்த அரசியல்வாதிகளோட சூழ்ச்சினால ஒரு பிளவை ஏற்படுத்தும் போது மட்டும் இவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க, இவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க, இவங்களை இந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தணும், இவங்களுக்கு ஒரு இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகளை வந்து ஏற்படுத்திடுறாங்க. நம்ம நாட்டுக்கு வந்து அது சாத்தியமே கிடையாது. நம்ம நாட்டில் அந்த மாதிரி வாழவே முடியாது. எல்லா மதத்திலே உள்ளவரும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து பின்னி வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அருமையான ஒரு நாடு நம்ம நாடு இந்தியா. இது வரைக்கும் இந்த நாட்டோட கலாச்சாரமும் கட்டமைப்பும் அதில் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் அது பாதுகாக்கப்படும் நம்ம நம்புகிறோம். மக்களாக நம்மளோட பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அரசியல்வாதிகளோட சூழ்ச்சிகளுக்கு ஆளாகாம நம்ம வந்து மதம்ங்கிறது வந்து எல்லாரும் ஒன்று மதம், எந்த மதத்துலேயுமே வந்து ஒரு முன்னொரு மதத்தில் உள்ளவங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கோ துன்புறுத்துறதுக்கோ அவங்கள இழிவாக பேசுறதுக்கோ எந்த மதத்துலேயுமே சொல்லித்தரப்படல. எல்லா மதமுமே போதிக்கிற ஒன்றே ஒன்று மனித நேயங்கிற ஒன்று மட்டும்தான். எந்த மதமுமே மனித நேயம் இல்லாத விஷயத்தை போதிக்கிறதே கிடையாது. அரசியல்வாதிங்க தான் நம்மளுக்கு போதிச்சு நம்மளோட இதை திசை திருப்பிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு சூழ்ச்சிகளை நம்ம ஆளாகாம ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களும் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அந்யோன்யமா எப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்ம வாழ்ந்து, நாங்கள் வந்து மதத்தால் வேறுபட்டவர்கள் கிடையாது, இந்தியர்கள்லாம் நம்ம எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறது வந்து அரசியல்வாதிகளுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பாடம் புகட்டுற அளவுக்கு நம்ம வந்து சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டணும். அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து காமிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் நாளைக்கு வராது. யார் வேணாலும் இப்போ உளவு இராணுவத்தில் பண்ணி போயிடுறாங்க, அவங்க வந்து எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. நாட்டை பாதுகாக்கிறப்ப அவங்க போய் மதத்தை வேறுபடுத்தி அங்கே போய் இப்போ போரிடுறது கிடையாது, நான் நாட்டை பாதுகாக்கிறது கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரே கருத்து இந்தியாங்கிற நாட்டு மக்களை பாதுகாக்கணுங்கிற ஒரே ஒரு கருத்தை நோக்கி தான் அவங்க பார்டரில் போய் நம்ம உயிரை தியாகம் பண்ணுறாங்க. உயிர் தியாகம் பண்ணுறவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்ன அவங்க நம்மளை காப்பாற்றுறாங்கன்னா அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. பிரச்சனைன்னு வரும்போது அரசியல்வாதிகள் தூண்டப்படும் போது தான் நம்ம பார்க்குறாங்க, இது இவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க, இவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், சுதாரிப்போடு நடந்துக்கிட்டு மதங்கிறது எம்மதமும் சம்மதம் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் நம்ம மக்களாகி இந்திய மக்களாகி நம்ம இருந்தோம் அப்படின்னா எந்த அரசியல்வாதிகளாலையும் நம்மளை வந்து மதங்கிற ஒன்றை வச்சு பிரிக்க முடியாது அப்படிங்கிறதான் நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம நல்லா கவனமாக உற்று நோக்கி இந்த பிரச்சனைகளால் நம்மளுக்கு இடையில பாதிப்புகள் ஏற்படாத அளவுக்கு நம்ம ஒரு அன்பா ஒரு சகோதரத்துவத்தோடு இதை அணுகி நல்லபடியாக நம்ம வந்து வெளிநாட்டில் வாழ்கிற எல்லா இந்தியர்களும் நல்லபடியாக வேலை வாய்ப்போடு இருக்கணும், எல்லாருமே ஒரு பணம் சம்பாதிச்சு எல்லாரோட குடும்பங்களும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நம்ம வந்து அது பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சார், இதில் கேஸ்ட் ரிலிஜன்லாம் ஃபில் பண்ணாமல் இருக்கு. கேஸ்ட்னா என்னப்பா? தெரியலப்பா. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நாம தான் கத்துக் கொடுக்கணும். என் பையனுக்கு இதெல்லாம் தெரியாம எல்லாருடைய சமமா வளரட்டும். நான் அதை ஃபில் பண்ண மாட்டேன். தேங்க்ஸ்.